லோக்சபா, ஊரக உள்ளாட்சி, சட்டசபை தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர் மாவட்டங்களில் கணிசமான வெற்றி கிடைக்கும் என பாமக தலைமை எதிர்பார்த்தது. ஆனால் மாநகராட்சிகளில் 5, நகராட்சிகளில் 48, பேரூராட்சிகளில் 73 வார்டுகள் என மொத்தம் 126 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 1-2 வார்டுகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ராமதாஸ் அன்புமணியின் விருப்பம் கூட நிறைவேறவில்லை. மற்ற மாவட்டங்களிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. தேர்தலில் பண பலமும் அதிகார பலமும் கட்டவிழ்த்துவிடப்பட்டன. பணம் படைத்தவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இடையே நடந்த தேர்தல் இது என ராமதாஸ் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி வரை பரவலாக பாமக வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் வெற்றிகளை குவிக்க உத்திகளை வகுத்து அதன்படி செயல்படுவோம் என்றார். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதது குறித்து அன்புமணி, ஜி கே மணி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த 1998 முதல் 2009 வரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் அளவுக்கு பாமக தேர்தல் வெற்றிகளை பெற்றது. 2009 முதல் லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சி தேர்தல்களில் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியவில்லை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் இதுதான் நடந்துள்ளது. வரும் 2024 லோக்சபா தேர்தலில் குறைந்தது 5 இடங்களில் வெல்ல வேண்டும். அதற்கான உத்திகளை தெரிவியுங்கள் என கட்சி நிர்வாகிகளிடம் ராமதாஸ் கேட்டுள்ளார். பாமகவுக்கு ஓட்டு வங்கியுள்ள மாவட்டங்களில் கட்சி அமைப்பை பலப்படுத்த வேண்டும். தொய்வடைந்துள்ள வன்னியர் சங்கத்தை பலப்படுத்துவதுதான் பலத்தை கொடுக்கும் என நிர்வாகிகள் ராமதாஸிடம் தெரிவித்துள்ளனா்.